ಅರ್ಥಿಕಲ್ಪಿತ ಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿಕ ಜಗಯಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭವ್ಯಾ ತಸ್ಮದಿಷ್ಠಾರ್ಥ ಸಿದ್ಧಯೇ. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள ஆங்கில மாத பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். ஏப்ரல் 2ஆம் தேதி யுகாதி பண்டிகை, தெலுங்கு வருட பிறப்பு. அனைத்து தெலுங்கு மொழி பேசக்கூடிய நபர்களுக்கும் இனிய யுகாதி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். 13ஆம் தேதி குரு பெயர்ச்சி. கும்பராசியிலிருந்து அதிசாரமாக மீனராசிக்கு குரு தன்னுடைய வீட்டுக்கு பெயர்ச்சியடைய போகிறார். இந்த லோகமே சுபிக்ஷமாக மாறும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். 14ஆம் தேதி சித்திரை வருட பிறப்பு. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் சித்திரை வருட பிறப்பின் நல்வாழ்த்துக்கள். எல்லாமே சுபிக்ஷமாக இருக்கட்டும். குலதெய்வத்துடைய பிரார்த்தனை பண்ணுறது மறந்துடாதீங்க. உங்கள் முன்னோர்கள் பிரார்த்தனை பண்ண பண்ண உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கும். பெரிய நன்னாளாக மாறும். 16ஆம் தேதி சித்திரா பௌர்ணமி. பௌர்ணமி தித்தி அன்னைக்கு பவமான சுக்த ஹோமம், ஆஞ்சநேயர் வழிபாடு, சாயந்தரம் சத்யநாராயண சுவாமியின் விரதம், பூஜை செய்பவர்களுக்கு ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் எல்லா விதமான பொருளாதாரம் சார்ந்த ஏற்றங்களும் இந்த சுபகாரியங்கள் சார்ந்த பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே உடைந்து பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை அமையும். 29ஆம் தேதி ஏப்ரல் சனி அதிசார பெயர்ச்சி. ஒரு 72 நாட்களுக்கு மட்டும் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைய போகிறார். அந்த டைமில் தான் அந்த வார்லாம் ஒரு நிலைமைக்கு வரும். இந்த உக்ரைன் ரஷ்யாவோட வார் ஆகட்டும், அதெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும். எண்ணெய் விலை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய வரும். அந்த ஒரு காலகட்டங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி நிறையா கையெழுத்திடப்படும், அதாவது உடன்படிக்கைகள் கையெழுத்திடுவாங்க, அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க, ஒரு சுமூக நிலைக்கு வரும். பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாதிப்பு உட்படக்கூடிய டைமாக இருக்கும். அடுத்த 29ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 2 மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பொதுமக்களுக்கு பெரிய லாபம் ஏற்படக்கூடிய வகையில் தான் இருக்கும்னு சொல்லலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கு பிறந்தாச்சு, நல்ல காரியம் பிறந்தாச்சு, நல்ல விஷயம் பிறக்க போகிறது, நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க போகிறது. இந்நாள் வரை கடந்த 2.5-3 வருஷத்தில் இருந்து அடி அடின்னு அடித்து அவமானங்களுக்கு உட்பட்டிருப்பீங்க. நிறையா பேருடைய வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலை பாதிப்போம், நீங்களே கீழே வந்து காலைல கூட அடிபட்டுருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கும். ஆனால் இனிமேல் இதெல்லாம் நடக்காது, சூப்பராக இருக்க போகிறது. இந்த மாதத்துலேருந்து சித்திரை வருட பிறப்பத்துக்கு அப்புறம் அட்டி தூள் கிளப்ப போகிறது. ப்ரமோஷன் வரும், டிரான்ஸ்ஃபர் வரும், பெரிய ஒரு பதவி உயர்வுகள் வரும், ஊதிய உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்க்காத ஊதிய உயர்வாக இருக்கும். ஏன்னா 8க்கு 10ங்கிறது ஒரு பரிணாம வளர்ச்சி அடையக்கூடிய பாவம். நீங்கள் பட்ட கஷ்டம் துன்பம் அவமானம் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கடவுள் உங்களுக்கு கொடுக்குறார். இந்தா வச்சுக்கோப்பா, சந்தோஷமாக இரு, உங்கள் குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்கட்டும்னு அவரே ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறார். ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய அளவுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஆஞ்சநேயரை தொட்டிங்கன்னா போதும், உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். சனிக்கிழமை அன்னைக்கு வெண்ணெய் காப்பு போட்டோன்னா 100% உங்களுடைய பிரச்சனைகள் கடன்கள் எல்லாமே வெண்ணெய் உருக உருக உங்கள் கடனும் உருகி உருகி போயிட்டுருக்கும். அதனால் எல்லா கடனும் தீரக்கூடிய அமோகமான ஒரு ஆற்றல் ஆஞ்சநேயர் வழிபாடுக்கும் மிதுனராசி நண்பர்களுக்கு உண்டு. மெயினாக மன வருத்தத்தில் பொங்கி பொங்கி அழக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஒரு திருப்தியான செய்தி உண்டு. ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. பெரிய ஒரு ஒன்றும் லாக்டவுன் சுச்சுவேஷன்லாம் தாண்டி எப்படியாரு நம்ம வேலை வரணுமே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நம்மளுக்கெல்லாம் நல்ல ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும், ஒரு ஆர்டர் கிடைக்கும், ஒரு சைன் பண்ணுவீங்க. 100% நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். தெய்வ காரியங்களுக்காக போயிட்டு வருவீங்க, குலதெய்வத்துடைய பிரார்த்தனை பண்ணுவீங்க, முன்னோர்களுக்கான பிரார்த்தனை பண்ணுவீங்க, அந்த பிரார்த்தனை சக்ஸஸ் அடையும். குழந்தை பிறக்கும், தாமதமாக இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடந்துட்டு போகக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதத்திலிருந்து இருக்குது. அதனால் மிதுன ராசி நண்பர்கள் கெட் ரெடி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜோராக இருக்கக்கூடிய அமோகமான ஒரு மாதம்னு சொல்லலாம். ஸோ ஒட்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது வீட்டுக்குள்ளே சந்தோஷம் 100%க்கு 80% இருக்குது. பொருளாதார ஏற்றம் 100க்கு 85%, ஒரு 5% ஜாஸ்தியாகவே சொல்லலாம். அந்தளவுக்கு தோல் கிளப்பக்கூடிய ஒரு மாதமாக மிதுனராசி நண்பர்களுக்கு இருக்க போகிறது. மிதுனராசி நண்பர்களில் மெயினாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள்.
நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதாவது ப்ரமோஷன் மாதிரி விஷயங்கள் வரலாம். எதிர்பார்க்காத பண வரவுகள் ஏராளமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் புனர்பூச நட்சத்திரக்காரங்கள் இருக்கிறது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் கன்னரகம் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி உங்களுடைய வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் புதுசாக ஏதாவது வாங்கக்கூடிய அம்சங்கள் இருக்கு. வீடு வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கக்கூடிய அம்சங்களும் கண்டிப்பாக உள்ளது. எல்லோருக்கும் ஏற்றம் காலமாகவே கருதப்படக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக மிதுன ராசி நண்பர்கள் கற்கப்படுதுன்னு சொல்லலாம். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி பவன் த்ரோண குண்வந்து ததாஸ்தோ. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.